நான் உங்க சித்ரா பேசுறேன். சித்ரா ஸ்வீட் நத்திங்ஸ் இன் லைஃப்ங்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்க அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். போன வீடியோல வாங்க விளையாடுவோங்கிற கேம் ஷோ பண்ணினோம் இல்லையா, அது உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நிறைய பேரு, நான் இந்த கேள்விக்கு இத்தனை மார்க் வாங்கினேன், அந்த க்வெஸ்சன் டஃப்பா இருந்தது, இது ஈஸியா இருந்தது, இதுக்கான க்ளூ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுன்னெல்லாம் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்திருந்தீங்க. அவங்க அத்தனை பேருக்கும் என்னோட நன்றிகள். இன்னைக்கு ஒரு சின்ன ரெசிபி பார்க்க போறோம், முருங்கை கீரை சட்னி. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாமா? ஒரு கப் முருங்கைக்கீரை காம்பெல்லாம் எடுத்துட்டு இலைய மட்டும் நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1/2 டீஸ்பூன் செக்கு கடலெண்ணெய், அப்புறம் 1 துளி நமக்கு பெருங்காய பவுடர் தேவைப்படும், கடுகு 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், 3 வரமிளகாய், 1 சின்ன உருண்டை புளி, 1/2 டீஸ்பூன் உப்பு. அடுப்பை பத்த வச்சு வாணலிய அதில் வச்சிருக்கேன். 1 துளி கடலெண்ணெய் அதில் விடுறேன். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், இது 3 நல்லா வறுத்துக்கணும். பருப்புகள் நல்லா வறுபட்டிருக்கு, இதை ஒரு தட்டத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். வானலியில இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்க போறோம். அதுல முருங்கைக்கீரைய போட்டு வதக்கிக்க போறோம். முருங்கைக்கீரை நல்லா வதங்கிடுச்சு, அது கூட இப்போ தேங்காய் துருவலை சேர்த்துக்க போறோம். கேஸ ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் ஆற விட்டுடலாம். மிக்சி ஜார்ல வறுத்த பருப்புகளை போட்டுக்க போறோம். அப்புறம் வதக்கிய முருங்கை கீரை தேங்காய் துருவல், அப்புறம் புளி உப்பு சேர்த்துட்டு தண்ணி விட்டு அரைச்சிட்டு வரேன். முருங்கைக்கீரை சட்னி ரெடி. அதுக்கு இப்ப தாளிச்சிடலாமா? வாணலிய அடுப்புல வச்சு மிச்சம் இருக்கிற எண்ணெயை விட்டுக்கிறோம். இதெல்லாம் எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, பெருங்காயத்தூள் சேர்த்துக்க போறோம். நல்லா பொரிஞ்சு வரும்போது அதை சட்னியில சேர்த்துக்கிறோம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோம். சுவையான சத்தான முருங்கைக்கீரை சட்னி ரெடி. இதை இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கு தொட்டுக்கலாம். தயிர் சாதத்துக்கும் இது நல்லா மேட்ச் ஆகும். நீங்களும் செஞ்சு சுவைச்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம எனக்கு தெரிவிக்கணும்னு கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு புதிய டாபிக்கோட உங்களை விரைவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.